ஹலோ 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 ஜி, குட் ஈவினிங். சொல்லுங்க பண்றேன் சொல்லுங்க ஜி. நம்ம இது வந்து இப்போ ராமர், அயோத்தி ராமரோட கும்பாபிஷேகம், இப்போ கோவில்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கா ஜி? ஏன்னா நாங்க இந்த நிகழ்ச்சியில ஒரு பொறுப்பாளர் வரும். நீங்க ஜியோ போட இப்ப வந்து அவங்க இல்ல இல்ல ஜி, ஓரலா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேற, நம்ம வந்து ஜியோ மாதிரி குடுக்கறது வேற. ஜியோ தான் ஆத்தரைஸ்டு. இப்ப அவங்க ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இப்ப அங்க நம்பதுக்கு நம்பதானே அங்க நாளைக்கு எல்லாத்துலயும் நடக்காம உங்க எத்தனை நடத்துறேன். இல்ல இப்ப நீங்க இப்ப இதை எதிர்ப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா, ஏன்னா எனக்கு ஜியோ இருந்தது தமிழ்நாடு எங்குமே நடக்கலையே, நடக்காம இங்க மட்டும் நடந்த இல்ல தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்கணும்னு இல்ல ஜி, எல்லா இடத்துலயுமே நடக்க போகுது. இல்ல இதை எதிர்க்கிறதுக்கான ரீசன், இது கோவிலோட விஷயம். நம்ம எல்இடி உள்ள வச்சு நிறைய கும்பாபிஷேக நிகழ்ச்சி எல்லாம் அங்கங்க ரிலே பண்ணுவோம். இது யூஸ்வலா எல்லா கோவிலையும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது. அதே மாதிரி கோவில்ல நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட், வெளியில இருக்கிறவங்களை கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது ராமரு அப்புறம் வந்து பெருமாளும் சரி ரிலேட்டட் தான். இப்போ ஒரு சிவன் கோயில்ல போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணணும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம், மாறி வருது அது பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு. வைஷ்ணவ கோயில் தான் இது. அதுவும் கோயில்ல பண்றாங்களா? ஆ பண்றாங்களே, இங்க ஆஞ்சநேயர் கோயிலாண்ட எல்லா இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம். ஆஞ்சநேயர் கோயில் எங்க? ஆஞ்சநேயர் கோயிலே தான், பூந்தமல்லி தான். அது எப்படி பண்ணுவாங்க? அது நம்ம கண்டுதானே. இல்ல ஜி, எல்லா இடத்துலயும் தான். ஆக்சுவலா இப்ப நாம ஒரு விஷயம் சொல்றோம் இல்லீங்களா, அதாவது வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம HRNC ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க இல்ல, அட்வைசரி லிஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல, அதுல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா? ஒரு நிகழ்ச்சி சாதாரணமாவே நம்மளோடதே பாத்தீங்கன்னா கருட வாகனம் அந்த ஊர்வலம் ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமரோடது, நம்ம இந்தியால பிறந்தவரு, அப்புறம் அயோத்தியில இருந்து ரொம்ப அது கூட வந்து பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுல கான்ட்ரிபியூஷனே பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் அவங்கவுங்க இடத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி முஸ்லீம்ஸே ரெடி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து தடுக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஜியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஜியோ உங்களுக்கு வந்திருக்க அந்த ஆர்டரே மத்த நீங்க மத்ததுன்னா நீங்க பாருங்க, எனக்கு இது தெரியல, ஐடியா இல்ல, பெரும்பாலான பொதுமக்களோட. இது வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து ரொம்ப நாளா ஒரு 10-15 டேஸ் ஆவே குடுத்துட்டு பப்ளிக் எல்லாருக்குமே சொல்லிருக்கோம், பெருமாள் கோவில்ல நடக்க போகுதுன்ற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு போய் குடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல. எங்க கேக்கணும்ல, எங்க யாரையும் கேட்கவே இல்ல நீங்க. எது ஜி? இது கூட பண்ண மாதிரி என்ன கேட்கவே இல்ல, யாருமே பர்மிஷன் கேட்கலன்றீங்களா? ஆமா, யாரும் கேட்கவே இல்ல. அதனால இப்ப இது வந்து குடுக்க மாட்டோம் அப்படிங்கறீங்களா? இல்ல ஜி, பர்மிஷன் நாங்க கேக்குறதுக்கு ரெடியா இருக்கோம், ஒண்ணும் இல்ல. இல்ல இப்போதைக்கு நமக்கு எதுவும் கிடையாது மேடம். இப்ப என்னது நெகாப் தி மொமெண்ட், எனக்கு பவர் கிடையாது. நான் உங்க சர்வன்ட் தான, சாதாரண சர்வன்ட் தான். நான் எப்படி பவர் இது பண்ணுவேன்? இல்ல பண்ண கூடாதுங்கிறதுக்கு பவர் இருக்குங்களா? இப்ப ஒரு கோவில்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவில்ல பண்ண கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நாலு சட்டியில எல்லாம் வாங்கி இது பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணல, அது மாதிரி எது வந்தாலும் ஒரு இது பண்ணல, எங்க பர்மிஷன் வாங்கி தானே எது வந்தாலும். அதுக்காக சொல்றேன், எனக்கு ஜியோ கிடையாதானா, அது மட்டும் கன்ஃபார்ம்டு. ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நம்மளும் இந்துக்களோட கோவில் தான் இது. இந்த கோவில்ல நிறைய இந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு, என்ன சாங்கியம், நம்ம வந்து எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி, ஓம வளர்க்கறதா சரி, நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்கோம். இதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் நாங்க பண்ண போறல. எல்இடில கும்பாபிஷேகம் பார்க்க போறோம். பஜன் பஜன்ங்கிறது நம்ம ரெகுலரா நம்ம இடத்துல பண்றது தான். எல்இடில அந்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம் அவ்வளவுதான். பண்ணிட்டீங்க இது மாதிரி பண்ண முடியுங்களா உங்களால?
இது நீங்க தப்பான விஷயமா, இது நீங்க பண்றது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அலோ பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு. ஒரு கோவிலுக்குள்ள கோவில் விஷயத்த பாக்குறதுக்காகவோ இல்லனா கோவில் ஒரு பஜன் பாடுறதுக்கோ அலோ பண்ணினதுனால உங்களுக்கு பிரச்சனை வருமா? அப்படி ஏதாவது ஒரு ரீசன் போட்டு உங்களை எடுத்துருவாங்களா? அதாம்மா எல்லாத்துலயும் பண்ணா பிரச்சனை கிடையாதுமா. நம்ம எல்லா கோயிலையும் பண்ணாங்க, பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. எந்த கோயிலையும் பண்ணாம இந்த கோயில மட்டும் பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்ம எந்த கோயில பண்ணாம நீ எப்படி பண்ணிட்டு நாளைக்கு பிரச்சனை ஆகுதான். அதுதான் என்னோட குவஸ்டின். பிரச்சனை ஆகும்போது உங்களுக்கு இந்த ரீசன் போட்டு உங்களுக்கு மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்றீங்களா? ஆமா எல்லா இடத்துலயும் அதான், எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல நடவடிக்கை எடுத்தா நீங்க விட்டுருவீங்களா? நீங்களும் படிச்சுட்டு நல்ல பொசிஷன்ல வந்திருக்கீங்க, படிச்சவங்க. அது மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா உங்களால? எல்லா இடத்துலயும் பண்ணா பிரச்சனை கிடையாது மேடம். கோவிலோட விஷயம் கோவிலுக்குள்ளார பண்றோம் அவ்வளவுதான். கோவில் சம்பந்தப்பட்டதும் பஜன் தான். அது ஆறு ஏழு இடம் பிளான் பண்ணிருக்கோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியால பிரிச்சிருக்கோம். மொத்தமா வந்து இது பூஜை பண்ற மாதிரி ஒரு சிறப்பு அபிஷேகம் மட்டும் காலையில ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இத பண்ணலான்ட்டு. என்னங்க இப்பதையும் எங்க நாட்களோட அதுதான் நான் சொல்ல முடியும், அப்புறம் பாத்தீங்கன்னா.